ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி பருப்பு சாதம் காய்கறிலாம் போட்டு பண்ணலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கருவேப்பிலை நம்ம காய்கறிலாம் போட்டு பண்ண போகிறதுனால கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி ஏன்னா இந்த பருப்பு சாதத்துக்கு தக்காளி தான் புளிப்பு கொடுக்கும் நெய்யே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக நம்ம பருப்பு சேர்க்குறதுனால பெருங்காயத்தூள் சேர்க்கணும் எண்ணெய் தேவையான அளவு மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கடுகு பருப்பு தாளிக்கிறதுக்கு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தேவையான அளவு இப்போது அரிசியையும் பருப்பையும் ஊற வச்சுருக்கேன் நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதில் முக்கால் டம்ளர் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கேன் நம்ம பாதிக்கு பாதி சேர்க்கணும் இப்போது அடுப்பில் குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்த சேர்த்துக்க வேண்டாம் எண்ணெயை ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு இந்த டைமில் சீரகம் கடுகுளுந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம் கடுகுளுந்த பருப்பு சீரகம்லாம் நல்லா வந்து பொரியட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் நல்லா பொரியட்டும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போது பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் இந்த டைத்தில் சேர்க்குறப்போ அந்த பெருங்காயத்தூளோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இப்போது நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிருச்சு நம்ம இந்த டைமில் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்ருங்க நம்ம எடுத்து வச்சுருக்க அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறிட்டு இப்போ இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் நான் கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிட்டு எண்ணெயிலே வதக்கிடலாம் காய்கறியை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி பருப்பு அதை தண்ணி வடிச்சிட்டு இப்போ சேர்த்துக்கலாம் இந்த காய்கறியோடு சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதக்குறப்போ சாதம் வந்து குழையாமல் நமக்கு உதிரி உதிரியாக வரும் இப்போ இந்த சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கிளறிக்கலாம் நல்லா இந்த எண்ணெயிலேயே கிளறுறப்போ அந்த மசாலா எல்லாமே வந்து இந்த அரிசியில் சேர்ந்துடும் இப்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ஏன்னா இது நான் வீட்டில் செய்கிற நார்மல் ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இந்த நேரத்தில் கொத்தமல்லி கொஞ்சமாக நான் தூவிக்கிறேன் சாதம் வந்து உதிரி உதிரியாக வரணுன்றதுக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்து செய்கிறப்போ சாதம் குழஞ்சும் போகாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் குக்கரை வச்சு ரெண்டு விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நான் இந்த பருப்பு சாதத்தோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான் செஞ்சு சாப்பிட போகிறோம் அது எப்படி செய்கிறது நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் இப்போ நம்மளோட பருப்பு சாதம் உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கிளறிக்கலாம் நம்மளோட பருப்பு சாதம் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ